சொன்னோம், ஆறாம் வகுப்பிலிருந்தே குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரத சொன்னோம். மும்மொழி கொள்கை என்று வரும்போது இந்தியும் சமஸ்கிருதத்தையும் எப்படியெல்லாம் உள்ளே புகுத்துறாங்களோ அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னபோது கூட இல்லைடா நீங்கள் யோசிச்சு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய துறை சார்ந்திருக்கிற செக்ரட்டரியிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து என்ன வருதுன்னா ஒன்றும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலங்க, நீங்கள் என்இபியை ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன அப்டேட் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்று சொல்லும்போது நடக்கிற விஷயத்தையும் அவரோடு நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன் சார்ந்து எங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து நம்முடைய மாண்பை பொருந்திய ஆளுநர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், இதுவரைக்கும் ஒரு 180 தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகள் செய்திருக்கேன். அது கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி, சிஇஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் சென்றிருக்கின்றேன். அந்த நூலகத்துக்கு செல்லும்பொழுது அதிகப்படியாக இளைய சமுதாயங்களை உட்காந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒன்று ரெண்டு குழந்தைகள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க, ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து கொடுக்கின்ற பிள்ளைகளை நான் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட நான் கேட்பேன், புக்ஸ் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா, உங்களுக்கு அதிகப்படியாக புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது, சார் ஆறாம் வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது, இன்னொரு 2 செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்பொழுது, எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையம்மா கேட்குறீங்க அப்படின்னா, ஆமாம் சார், 6-12 ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதனாலமா அதே மையமாக அதை ஏன் கேட்குறீங்க மற்ற புக்ஸ் எல்லாம் இல்லையாங்கும்போது, சார் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்கங்களா, ஆறாம் வகுப்புலேருந்து 12 வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. எங்களது மட்டும் இல்லை, ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்கறது பார்த்தீங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார், அது லட்சுமிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு, ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்திருக்கின்ற புத்தகங்கள் தான் இன்னும் எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இங்கேயே நம்முடைய மாண்புமை பொருந்திய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ராடிக்ட் ஆகுது. அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற, ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லணும், வேறு அட்பார் வித்த சிபிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு, ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது, ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன் எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது, அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்தாப்பில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது. வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன், அங்கே உட்கார்ந்திருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகிருக்கின்ற மாணவர்களிடம் நான் பேச வேணாம், அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். அமைச்சருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். அமைச்சரிடம் இந்த சமக்கர சிக்ஷா அபியான் மற்றும் அதில் வரக்கூடிய நிலுவைத் தொகை தொடர்பாகவும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் ஆளுநரின் விமர்சனம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன, அவர் தரப்பிலிருந்து தரப்பட்ட பதில்கள் என்னவாக இருந்தது, விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து ஆய்வக உதவியாளருக்கான பயிற்சி சான்றிதழ் வழங்கும் மற்றும் பயிற்சி கட்டகம் வெளியிடுதல் விழா வந்து அண்ணாசல் அருகே தேசிய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மயஸ் பொய்யாமொழி, பள்ளி கல்வி இயக்குநர் கூடுதல் பொறுப்பு பழனிசாமி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் வந்து ஆய்வக பணியாளர்களுக்கு அத பணிபுரிதல் வந்து அவர்களுக்கு வந்து திறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வந்து செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்காது என்ன கேள்விக்கு, புதிய கல்விக் கொள்கையில் வந்து, அதாவது மாநில கல்விக் கொள்கையை வந்து நிறைய பாடங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில வந்து கவர்மெண்ட் அது தேவையான அனைத்து பணிகளுக்கான கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. மேலும் வந்து மாநில கல்வி தரம் குறித்து ஆளுநர் வந்து ஆளுநர் பேசியிருப்பது வந்து இது குறித்து கேட்ட கேள்விக்கு வந்து மத்திய அரசு தேர்வுகளில் தமிழக பாடப்புத்தகத்திலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றும், இந்த பாடப்புத்தகம் அதாவது குறிப்பாக வந்து 6 வகுப்பிலிருந்து 10 வகுப்பில் உள்ள பாடப்புத்தகங்கள் வந்து அதிகமாக அதிலிருந்து கேட்கப்படுவதாக வந்து தெரிவித்தார். மேலும் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து என்னோட கூட வந்து திடீரென ஒரு நூலகத்துக்கு சென்று வந்து பார்ப்போம், அங்கே எத்தனை பேர் வந்து என்ன புத்தகம் படிக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் வந்து அதில் வந்து குறிப்பாக வந்து 6 வகுப்பிலிருந்து 10 வகுப்பிலிருந்து அதிக பேர் வந்து இந்த இதிலிருந்து தான் கேள்விகளும் கேட்கப்படுகிறது, மத்திய அரசு தேர்வும் சரி மாநில அரசு தேர்வு வந்து, ஆகையால் வந்து மாநில அரசு அதாவது இந்த பாடப்புத்தகம் தமிழக பாடப்புத்தகம் வந்து தரம் குறித்து வந்து பேசியது தவறு என்றும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கப்படாமல் இருப்பது, அது குறித்து கல்வித்துறை சார்பாக கொடுக்க வேண்டிய அந்த நிதியை வந்து கொடுக்கல என்று கேட்டதுக்கும் வந்து இதற்கு அவர்கள் ஒரு ஒப்பந்த கையெழுத்தும் கேட்கிறார்கள், அதை நான் போட்டால் உடனே அரை மணி நேரத்தில் வந்து அவர்கள் வந்து அதற்கு
அதற்கான வந்து கையத்தை உடனே அந்த நிதியை வந்து தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதற்கு அவர் சம்மந்தம் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து வந்து குறிப்பாக மத்திய அரசு அதாவது மத்திய அரசு தேர்வில் வந்து தமிழக பாடத்தில்தான் அதிக கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதற்கு வந்து ஆளுநர் அவர்கள் நேரடியாக என் கூட வந்து திடீரென அனைத்து ஆவணங்கள் தான் ஏதோ ஒரு நூலகத்துக்கு சென்று கூட ஆய்வு செய்து பார்க்கலாம் என தெரிவித்து பேசினார். அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பு குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.